வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரதீக். இன்றைய வீடியோ வழக்கம் போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவாக தான் இருக்க போகுது. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தினமும் வந்து அதிகமான நேரம் வந்து நம்ம வேலை செய்கிறத விட வந்து தூங்குவோம். அதிகம்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான டைமிங் வந்து நமக்கு கண்டிப்பாக தூங்கி ஆகும். சரி, நம்ம எதுக்காக வந்து நம்ம தூங்குகிறோம், எதுக்காக ஸ்லீப் பண்ணுறோம், அதாவது எதுக்காக நம்ம தூங்குகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை, சந்தேகத்தை போக்கறக்கூடிய ஒரு வீடியோவை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இந்த வை டூ வி ஸ்லீப், நம்ம ஏன் தூங்குகிறோம் அப்படின்றதுக்கான வீடியோ வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி, நம்ம எதுக்காக தூங்குறோம்னு ஃபஸ்ட் இமேஜின் பண்ண ஆரம்பித்தா வந்து நம்ம பாடி வந்து டயர்டாகும். நம்ம டெய்லி வந்து ஒர்க் பண்ணக்கூடிய டயர்ட்னஸை வந்து போக்குறதுக்காக தான் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ அந்த ஒரு ரெஸ்ட்டு தான் வந்து ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு ஸ்லீப்பிங் டைமில் நம்ம என்னென்ன பண்ணுறோம், நம்மளுக்கான நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எதனா ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹார்ட், அந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன் இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் வந்து நம்ம பிரெயினுக்கு ரெஸ்ட் விடுற மாதிரி தான் தோணும் நம்ம ஸ்லீப் பண்ணும் போது. ஆனால் அப்படி இல்லை, இந்த ஒரு பிரெயின் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வந்து மெஷர் பண்ணி கண்டிப்பாக வைக்கும். நம்ம தூங்கிட்டு மறுநாள் எழுந்துச்சு இந்த நேரத்தில் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கண்டிப்பாக நம்ம நல்லா ஷார்ப்பாக வந்து யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் வந்து ஞாபகத்துக்கு வரும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தாண்டி நம்ம ஒரு சில செயல்களெலாம் வந்து நம்ம செஞ்சுட்டு தான் வரோம். அதே மாதிரி தூங்கும் போது ஒரு சில நினைவுகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தோன்றும். அந்த ஒரு நினைவுகளை தான் வந்து ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங்கில் ஒரு சில டிஸார்டர்ஸ்லாம் இருக்குது. சரி, நம்ம எல்லோரும் வந்து தூங்குகிறோம், இந்த ஒரு தூங்குற விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லை என்றாலும் ஒரு சிலர் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களால் அவங்களுக்கு வந்து தூங்கும் போது ஒரு சில நடவடிக்கைகள் வந்து அவங்களுக்கே தெரியும் வந்து அவங்க செய்வாங்க. ஸோ நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம், இந்த மாதிரி தூக்கத்தில் இவனே பேசுகிறான். ஸோ தூக்கத்தில் யாருமே எதுவுமே சொல்ல தெரியாமல் இவன் வந்து தூக்கத்தில் நடந்து போகிறான். ஸோ எங்கேயோ போயிட்டு சுற்றிட்டு அவனே வந்து திருப்பி படுத்திடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது, அதாவது செரிபிலம் வந்து ஆப்சன்ஸ் ஆகிருக்கும், அந்த நேரத்தில் வந்து ப்ரெசன்ஸாக இருக்காது, அது நல்ல ஒரு டேர்ன் ஆன் அப்படின்ற ஒரு மெத்தடில் இருக்காது. மித்தபடி நம்மளுக்கு தெரியும் இந்த வழியாக போனால் நம்ம இப்படி வந்துடும். ஸோ திருப்பி சுற்றிட்டு வந்தாலும் நம்ம அதே இடத்துக்கு வந்து பத்துருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துருக்கு. அதில் வந்து ஸ்லீப் வாக்கிங், அதாவது சொன்னால தூக்கத்தில் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஸ்னோரிங், இந்த தூக்கத்துலேயே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம தும்புவோம், அதாவது ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டீத் கிரைண்டிங், நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கும்போதே பல்லை வந்து மெல்லுவாங்க, அதாவது கரெக்டான ஒரு சவுண்ட் வரும், பல்லை வந்து அவங்களே வந்து கடிச்சிட்டு இருப்பாங்க. சரி, ஸ்லீப் டாக்கிங், அதை நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க பாட்டில் அதை வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லீப் ஈட்டிங், ஸ்லீப் ஈட்டிங்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் தான். நம்ம ஆக்சுவலாக வந்து மூவிஸில் தான் பார்த்துருப்போம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தூங்கிட்டே இருப்பாங்க. ஸோ தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுவாங்க, சாப்பாடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய இடத்துல போயிட்டு அவங்க வந்து சாப்பிட்டு திருப்பி வந்து மீண்டும் வந்து படுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் தாண்டி ஒரு சில ஃபேக்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, நம்ம எத்தனை மணி நேரம் தூங்குவோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஸோ இத்தனை மணி நேரம் தூங்கணுமா அப்படின்ற ஒரு சில மெஷர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கான மெஷர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். எந்த மாதிரி நேரத்தில், அதாவது எத்தனை இயர்ஸில் வந்து நம்ம எவ்வளோ நேரம் தூங்குவோம் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நியூ பார்ன் பேபி, அந்த நியூ பார்ன் பேபி புதுசாக பிறந்தக்கூடிய குழந்தை வந்து 10.5-18 மணி நேரம் வந்து தூங்கணும். அடுத்து 3-11 மந்த்ஸ், 3-11 மாதம் ஆகக்கூடிய குழந்தைகள் வந்து 9-12 வந்து தூங்கணும். 1-3 இயர்ஸ் இருக்கக்கூடிய சைல்டு வந்து 12-14 ஹவர்ஸ் தூங்கணும். நெக்ஸ்ட் 3-5 இயர்ஸ் இருக்கக்கூடிய வந்து 11-13 ஹவர்ஸ் வந்து தூங்கணும். 5-12 இயர்ஸ் இருக்கக்கூடிய சைல்ட்ஸ்லாம் வந்து 10-11 ஹவர்ஸ் தூங்கணும். அதுக்கப்புறம் 11-17 இயர்ஸ் இந்த இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தூங்கக்கூடிய நேரம் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஸோ 8.5-9.25 ஹவர்ஸ் வரை தூங்கினா போதும். நெக்ஸ்ட் அடல்ட்ஸ், அடல்ட்ஸ் வந்து 7 ஹவர்ஸ் வந்து மேக்ஸிமம் தூங்கினா போதுன்றாங்க. இருந்தாலும் 7-9 ஹவர்ஸ் தூங்குறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.